தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ரிசல்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க என்ன மார்க்கிங் ஸ்கீம் என்ன அப்படின்ட்டு நம்ம தமிழக அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எல்லாேருமே பார்த்துட்ருப்பீங்க யார் யார் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுருப்பீங்க அதே நேரத்தில் என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கட் ஆஃப் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நீங்கள் அந்த கால்குலேஷன் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க சரி ஏன்னாப்பா கவுன்சிலிங் வந்தால் தான் நமக்கு தெரியும் கட் ஆஃப் எவ்வளோ ஆகுது எந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கிது எந்த குரூப் நமக்கு கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் க கவுன்சிலிங் வரும்போது தான் தெரியும் இப்போ மெயினாக சொல்ல போகிற விஷயமே என்னென்னா இந்த தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நடத்துறது யார் இதில் என்னென்ன ரவுண்டுலாம் இருக்குது நிறைய பேருக்கு சில பேசிக்கே தெரியாமல் இருக்குது ஸோ அந்த பேசிக்கை பற்றி டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதாவது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை ரவுண்டு வந்து கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலாம் முதல்ல என்ன அப்படின்றது எல்லா டேட்டிலேயுமே இந்த வெளியில் முதல்ல சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டிங்க ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் வந்து அடுத்த மேற்படிப்புக்காக நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் போகிறாங்க பேராமெடிக்கல் போகிறாங்க அக்ரி போகிறாங்க வெட்டினரி சயின்ஸ் போகிறாங்க இந்த மாதிரி யார் யாருக்கு என்ன விருப்பங்கள் இருக்கோ அந்த மாதிரி போ போவாங்க பட் இதில் வந்து ஒன்று ஒன்று நிறைய பிரிவு இருக்குது நீங்கள் வந்து ஃபுட் டெக்னாலஜி போனாலும் சரி ஒரு அக்ரிக்கு போனாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் போகிறீங்க பேராமெடிக்கல் போகிறீங்க அதில் ஒரு பதினேழு கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் நிறைய அவைலபிள் இருக்குது நமக்கு இதில் எதை நம்ம எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் சில பேர் வந்து தெளிவாக இருப்பாங்க நம்ம என்ஜினியரிங் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ஜினியரிங் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது எந்த இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன படிக்கணும் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை அந்த குரூப்பை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த அந்த கோர்ஸ் வந்து எந்த காலேஜில் இருக்குதுன்னு பார்த்து அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறது தான் நல்லது அதற்காக தான் நீங்கள் தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க ஓவரால் சென்ட்ரலைஸ்டாக ஒரு கவுன் அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அந்த அங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே வந்து கால் லெட்டர் கொடுப்பாங்க அந்த கால் லெட்டர்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன டேட்டுக்கு கவுன்சிலிங்கை போகணும் அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும் எல்லாரும் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்குள்ள வரணுன்றது அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ரேங்க்கை எடுத்தவங்க நேராக அங்கே போயிட்டு உங்கள் மார்க்கு செக் பண்ணி உங்கள் கட் ஆஃபில் ப பார்த்துட்டு எந்த காலேஜோ அந்த காலேஜும் அலக் அலகேட் பண்ணுறது இதுதான் வந்து கவுன்சிலிங்காக இருக்கும் பட் இது எல்லாமே கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும் இப்போ வந்து நம்ம மெயினாக இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த குரூப் பற்றிய நிறைய டவுட் இருக்குது ஸோ இந்த குரூப் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நான்கு வகையாக குரூப் வந்து வை வச்சுருப்பாங்க அதாவது குரூப் மீன் நான் சொல்கிறது வந்து ரவுண்டு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி நடக்கும் இந்த ரவுண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அதில் என்னன்றது உங்களை சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த கவுன்சிலிங்கை காண்டாக்ட் பண்ணுறது யார் யார் நடத்துகிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துகிறாங்க ஸோ இது எதுக்காக இந்த கவுன்சிலிங்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நேரடியாக வரணும் வந்து சேரணும் ஃபீஸ் வந்து மிக குறைவாக அல்லது ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக எடுக்கணும் நீங்கள் ப்ளஸ் டூ எடுக்கிற மார்க்கு பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் கால்குலேஷன் இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேஷன் போட்டு அவங்க மார்க் கட் ஆஃப் அதிகமாக இருந்ததுனா உங்களுக்கு ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மூலமாக இருக்கிற ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க அது மூலிமா போனீங்கன்னா ஃபீஸ் உங்களுக்கு கம்மியாகும் அதே நேரத்தில் ப்ளேஸ் மட்டும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இந்த கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு அப்ளை பண்ணும்பொழுது யார் யார் வரணும் ஒரு டேட்டு கொடுத்து வர சொல்கிறாங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் அதுதான் ரவுண்டு ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் கூட நமக்கு ஃபஸ்ட்டு ரேங்க் யார் மிக அதிகமான கட் ஆஃப் எடுத்தவங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுத்துப்பாங்க அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 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 முப்பத்தஞ்சாயிரம் அல்லது வந்து ஒரு பதினேழாயிரம் அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஒன்றில் நமக்கு வந்து ஒன்றாவது ரேங்க்குலேருந்து பன்னெண்டாயிரம் ரேங்க் பன்னெண்டாயிரத்தி இரநூறு ரேங்க் வரைக்குமே கூப்பிட்ருக்காங்க லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறது அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டு வந்து அங்கே போய் கலந்துக்கிறாங்க ரவுண்டு ஒன்னில் இந்த பன்னெண்டாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா இவங்க கட் ஆஃப் என்னவாக இருந்திருக்கு லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் கட் ஆஃபாக வந்து அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு மொத்தம் இரநூறுக்கு இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு இதுதான் வந்து கட் ஆஃப் அது வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எது எது வரைக்கும்னா நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்குமே இந்த கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமே பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயரில் நமக்கு சொல்கிறாங்க சரி அதே லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் இந்த பன்னெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் இதுக்கு இடையில் இருக்கிற முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இதற்கு இடையில் இருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் இவங்க வந்து ரவுண்ட் டூ செகண்ட் கவுன்சிலிங்கை போய் கலந்துக்கிறாங்க இவங்களுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஏழு அதுலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஐந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் போய் கலந்துக்கிறாங்க இது ரவுண்ட் டூவில் ரவுண்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்சு வந்து லாஸ்ட் இயர் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு அதிலிருந்து நூற்றி பதினொன்று புள்ளி ஏழு அஞ்சு இவங்க ரேங்க் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து எழுதாயிரத்து முந்நூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க ரே அந்த ரேங்க் எடுத்தவங்க ரவுண்ட் த்ரீயில் போய் கலந்துக்கிறாங்க ரவுண்ட் ஃபோரில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் த்ரீயில் என்ன முடிஞ்சதோ அடுத்த கட் ஆஃப்லேருந்து இது ஆரம்பிக்கும் ரவுண்ட் ஃபோரில் நூற்றி பதினொன்று புள்ளி ஐந்து அதிலருந்து மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து இது ரேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுதாயிரத்து முந்நூறுலேருந்து ப ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எட்நூறு பேர் அந்த ரேஞ்சுக்கில் இருக்கிறவங்க வந்து இந்த ரவுண்ட் ஃபோரில் கலந்துக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு மேலே லாஸ்ட் இயர் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துருக்கிறாங்க இப்போ இந்த வருடம் வந்து இதை இன்னும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது பிகாஸ் ஆஃப் இப்போ கொடுத்துருக்கிற இந்த பர்சன்டேஜ் விகிதம் வந்து அதிகமான கட் ஆஃப் நமக்கு கொடுக்க போகுது அதே போல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகிறவங்களும் கண்டிப்பாக நிறையா தான் இருக்க போகிறாங்க கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே டேட்டைலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரு குறைந்தபட்ச கட் ஆஃப் அப்படின்றது எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து தான் மினிமம் கட் ஆஃபாக இருந்திருக்கு ஸோ இந்த வருடம் என்னவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சில கால்குலேஷன்லாம் அதுக்கு குறைந்த கட் ஆஃப் வர்றதுக்கு அதாவது இந்த குறைந்த கட் ஆஃபே இன்க்ரீஸ் ஆகும் அதை நான் சொல்ல வரேன் கட் ஆஃப் நம்ம இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா புள்ளி ஐந்து அதிலிருந்து இந்த குறைந்த கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐந்து வரைக்குமே போகிறது வாய்ப்புகள் உண்டு அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வெளியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை அடுத்த வீடியோ எனக்கு தொடர்ச்சியாக பாருங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத டீட்டெயிலோட அடுத்த வெளியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் அந்த ரவுண்ட் டீட்டெயில் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இந்த இது எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னா இதிலிருந்து நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இப்போ ரவுண்டு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து இந்த அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்து பன்னெண்டாயிரம் ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க ரவுண்டு ஒன்றில் போய் கலந்துக்கிறாங்க பன்னெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டு கட் ஆஃப்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கிட்டத்தட்ட இரநூறுக்கு எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள் மிக கொ சொற்ப அளவில் உண்டான கட் ஆஃப் தான் நமக்கு குறையுது ஸோ அவங்களே ரவுண்டு ஒன்றில் கலந்துக்கிறாங்க ரவுண்டு ஒன்ல நமக்கு கிடைச்சதுன்னா அது ஈஸி தான் நம்ம நினைக்கிற காலேஜ் எல்லா எந்த காலேஜ் வேணால் எடுத்துக்க முடியும் ஏன்னா எல்லா காலேஜுமே சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும் யாருமே சேர்ந்து இருக்க மாட்டாங்க ஆனால் ரவுண்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஒன்ல முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற சீட்டு வந்து ரவுண்ட் டூவில் போகும் ரவுண்ட் டூ முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற சீட்டு ரவுண்ட் த்ரீக்கும் ரவுண்ட் த்ரீ முடிஞ்சதுன்னா மீதி இருக்கிற மிக சொற்பமான சீட்டு மட்டும்தான் ரவுண்ட் ஃபோருக்கு வரும் இது வந்து நீங்கள் நினைக்கிற பெரிய அளவு காலேஜ் கிடைக்காது பெரிய அளவு கோர்ஸ் கிடைக்காது பட் இருந்தாலும் நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்க ரவுண்ட் ஃபோரில் போய் கலந்துக்க முடியும் ஸோ இதுதான் வந்து ரவுண்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் விரைவில் நமக்கு கொடுக்க போகிறாங்க அதில் ஜாயின் பண்ணி படிங்க அடுத்த விடிய நீங்கள் காத்துருங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்